ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹெல்த்தியாக சேஃபாக எல்லோரும் இருங்க, ஓகேங்களா? உங்களோட ஹெல்த் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர் ஹெல்த்து, உங்கள் உறவினர் ஹெல்த், அனைவரோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, குட். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன், அதாவது கவனம். எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும், ஒரு கவனத்தோடு செய்கிறப்போ உங்களுக்கு நிறைய அதிலிருந்து பலன் கிடைக்கும். உங்களோட பொட்டென்சியலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வேலையை நீங்கள் கவனத்தோடு செய்கிறதுக்கும் கவனம் இல்லாமல் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சார் இந்த கவனத்தோடு தான் செய்யணுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களால் இருக்க முடியல, ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும். சார் கவனமாக செஞ்சால் எங்களால் நல்லா பண்ண முடியுன்றது எங்களுக்கே தெரியுது, ஆனால் எப்படி தான் அந்த கவனத்தமாக செய்கிறது அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லார் மனசுலையும் எழும், கரெக்டாக? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து அது விஷயம் நடக்கும், கரெக்ட்டுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது, சார் இந்த எக்ஸாமுக்கு நான் எவ்வளோ நேரம் படிக்கணும்? இப்போது நீங்கள் உங்கள் மனசில் என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் படித்தா நான் பாஸ் ஆயிடலாம், டெய்லியும் ஒரு 5 மணி நேரம் படித்தா பாஸ் ஆகலாம், டெய்லியும் 10 மணி நேரம் படித்தா பாஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் படித்தா பாஸ் ஆகலான்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கே தவிர, எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும், எவ்வளோ கவனத்தோடு படிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம பேசிக்காக அந்த கேட்குற கொஸ்டினில் நமக்கு இல்லை. அப்போது ஃபஸ்ட் விஷயம் வந்து உங்களால் ஒரு விஷயத்தை கவனமாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். இன்ட்ரெஸ்ட் வரப்போ ஒரு விஷயத்தை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவோம். இப்போ ஒரு கிரிக்கெட் விளாட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரிக்கெட் விளாட்ற ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளாண்டு வரப்போ நம்ம ஏதாவது கவனம் செலுத்துவோமா? ஃபுல்லாக கேமில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஜாலியாக விளாண்டுட்டு வருவோம். அதாவது இப்போ சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி போய் நீங்கள் விளாடுவீங்க இல்லையா, உங்கள் பள்ளி நாட்கள் கல்லூரி நாட்களில் போய் விளாடுவீங்க. அதை யோசித்து பாருங்கள், அந்த தருணத்தை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செய்வீங்க, கான்சன்ட்ரேஷனாக விளையாடுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்குள்ள சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லிக்கோங்க. அது என்னென்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிக்கிற மாணவர்கள் என்னென்ன சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இதை இன்றைக்கி படிக்க முடியும், இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை என்னால் இன்றைக்கி என்னால் படித்து முடிக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். ரெண்டாவது, இந்த இதில் நான் பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்னால் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும், பெஸ்ட்டான மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணுங்கள். அதாவது இப்போ படிக்கிறப்ப இந்த பர்டிகுலர் டயத்தில் நான் ஃபுல்லாக படிப்பேன், இந்த பர்டிகுலர் டயத்தில் நான் மொபைல் எடுத்து நோண்ட மாட்டேன், ஒரு சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இந்த மாதிரி யூடியூப்போ இதில் போய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இதில் ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு 1 ஹவர் நான் செட் பண்ணிட்டேன்னா அந்த 1 ஹவர் நான் ஃபுல்லாக படிப்பேன் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த 1 ஹவர் ஃபுல்லாக படிக்கிறதுப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிக்கிறப்போ உங்கள் மனசில் அது நல்லா போய் பதியும். அதை விட்டுட்டு நீங்கள் இடையில வாட்ஸ்அப் பண்ணுறதோ, இடையில ஃபேஸ்புக் பார்க்குறதோ, இல்லை இடையில யூடியூப் பார்க்குறதோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கவனசிதறல் வரும். அதுக்கு என்ன பெஸ்ட் நான் சொல்யூஷன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ காலையில் எந்திரிச்சு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் டாபிக் காலையில் படிக்கிறீங்க அப்படிங்கன்னா, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து இது பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இப்போ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை படிச்சுட்டு வெறுமனே அந்த டாப்பிக்கை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு போகிறத விட, அந்த பர்டிகுலர் டாபிக் படித்து முடிச்ச உடனே அதில் வினாக்கள் கேட்கணும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும். அந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன வினாக்கள் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வினாவை நீங்கள் கேட்குறப்போ உங்கள் பிரெயின் வந்து சிந்திக்க ஆரம்பிக்குது, உங்கள் பிரெயின் ஃபஸ்ட்டு அலர்ட் ஆகுது. ஒரு கொஸ்டின் வரப்போ ஃபஸ்ட்டு உங்கள் பிரெயின் வந்து அலர்ட் ஆகும், அதுக்கப்புறம் சிந்திக்கும். சிந்திக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது ரீகால் ஆகும், ஆட்டோமேட்டிக் ரீகால்னு சொல்லுவாங்க. ஒரு வினாவை கேட்குறப்போ உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அதை ரீகால் பண்ணும், நீங்கள் படிச்சிருக்கோம். அப்போது ஒரு டாப்பிக்கை காலையில் படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து அதை கொஸ்டின்ஸை எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து ஃபுல்லாக ரீகால் ஆகும், நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து மேக்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஈவினிங் வந்து ஒரு வினாக்கள் மேக்ஸ் எடுத்து அதை கொஸ்டின்ஸ் பார்க்குறது ஒரு ரிலாக்ஸாக பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ஒரு டாபிக் ஒரு 1 ஹவர் அப்படின்னு செட் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த 1 ஹவர் உட்காந்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் எடுத்து ஃபுல்லாக கொஸ்டின் பாருங்கள். அந்த கொஸ்டின் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக திங்க் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் எடுத்து போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் ஒரு கவனமாக அந்தந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் ஷெடியூல் போடுறது செல்ஃபாக உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. ஏன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன். மற்றவங்க சொல்கிற மோட்டிவேஷனை விட, மற்றவங்க கேட்குற மோட்டிவேஷனை விட உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட் மோட்டிவேஷன். நம்மளை நாமளே மதிக்காட்டி வேற யார் மதிப்பா அப்படின்ற கான்செப்ட் அது. அதனால தான் உங்கள் மனசு உங்களை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறப்போ. அதனால இந்த வார்த்தைகள், நான் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், உங்களை நீங்களே சொல்லிக்கணும், இதை முடிச்சிட முடியும் அப்படின்ட்டு. அதாவது நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எப்பயுமே சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இப்போது ஒரு அத்லட்ஸ் ரன்னிங் போகிறப்போ
இப்போ உங்களால் ஒரு 3 ரவுண்டு ஓட முடியுது அப்படின்னு வச்சுக்கலேன். 3 ரவுண்டு ஓட வரைக்கும் உங்களுக்கு உங்களோட கால் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த என்னோட பொட்டன்ஷியல் 3 ரவுண்டு தான், ஆனால் இருந்தாலும் ஒரு 4வது ரவுண்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த 4வது ரவுண்டு ஓடப்போ கால் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு 0.5 ரவுண்டு ஓடுவீங்க, வலி கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். ஆனால் நம்ம என்ன இருக்கும், என்ன மனசில் நம்ம இருக்கணும்னா, முடியும், நம்மளால் முடியும், நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வலியோட ஒரு வெறியோட அந்த ஓடி அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இல்லை ஸ்போர்ட்ஸ் உங்களோட நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த ஒரு தாட் ப்ராசஸ், இந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அதை அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயம் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் கொண்டு கொஞ்சம் ஒரு வலியோ இந்த மாதிரி இருக்கப்போ, இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் இந்த மாதிரி உடல் இந்த மாதிரி வலிக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு ஆசிலேட் ஆகும். அப்போ மனசு ஆசிலேட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிக்க முடியும், கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம், இதை முடிச்சுட்டு போவோம் அப்படின்ற அந்த வார்த்தை வேணும். இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு போவோம், இந்த இதை முடிப்போம் அப்படின்ற உங்களுக்கு நீங்களே வந்து கைட் பண்ணி பண்ணிக்கிட்டே போகணும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு. அப்படி பண்ணுறது மூலிமா செல்ஃப் மோட்டிவேஷனும் சரி அந்த கான்சன்ட்ரேஷனும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் கொடுக்குறப்ப காலையில் இந்த இதை படிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வினாக்களை கொடுத்து அதை வந்து ஆஃப்டர்நூன் போட்டு பார்க்குறது, அதுக்கப்புறம் டெய்லியும் நைட்டு டெய்லியும் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு, அதாவது ஒரு டாபிக் எடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக தனி விட்டு பார்க்குறேன், அடுத்த வாரம் ஃபுல்லாக அப்படின்ட்டு இல்லாமல் டெய்லியும் 5-5 கணக்கு, டெய்லியும் 10-10 கணக்கு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு மேக்ஸ்ன்றது டெய்லியும் பார்க்க உங்கள் மனசுலேயே அது போய் பதிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அது எனக்குமே மறக்காத ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அது உங்களுக்கு 20ஆம் தேதியிலிருந்து ப்ராப்பராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்க, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நான் சொன்ன பாயிண்ட்டை சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை என்ன இந்த வீடியோ கீழே பே பண்ணுங்க, அதாவது கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 3 டேஸ்க்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஒரு சின்ன கதை வேணால் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஃபுல்லாக பேர் வச்சு சொல்லலை, பட் ஒரு கதையை ஓவராலாக சொல்கிறேன். ஒரு 2 நாடு இருந்துச்சு. ஒரு நாடை வந்து கான்கேர் பண்ணணும், ஒரு நாடை வந்து அதை நாடை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாடு வந்து போர் தொடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த போர் தொடுக்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு நாடு இருக்கு இல்லைங்களா, அவங்ககிட்ட வந்து 10 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்ககிட்ட வந்து 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது வந்து தூதுவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த 100 பேர் கொண்ட அந்த டீம் வந்து நம்மளை வந்து கான்கர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த தூதுவர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த தூதுவர் சொன்னோடனே அந்த மன்னர் வந்து ஓகே அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கரெக்டாக தடுமாறாமல் நிதானமாக இருக்காரு. அப்போ வந்து அப்படி சொல்கிறப்போ அவங்ககிட்ட நம்மளோட 10 மடங்கு பலம் அதிகமாக இருக்கே, அதை பார்த்து நீங்கள் என்ன வருத்தப்படாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட 100 பேர் இருக்கட்டும் இல்லை 10,000 பேர் கூட இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நம்மகிட்ட இருக்க 10 பேரும் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களோட உடல், அவங்களோட எண்ணம், அவங்களோட சிந்தனை எல்லாமே ஒரு சேர வேலை செய்வாங்க. ஒரு இது போர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சேர இருக்கும் அப்படின்றது வந்து அவர் சொன்னாராம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு ஈக்குவல் அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை நீங்கள் கூட்ட உங்களோட வலிமை வந்து 10 பேரோட வலிமை கிடைக்கும், 100 பேரோட வலிமை கிடைக்கும், 1,000 பேரோட வலிமை கிடைக்கும், 10,000 பேரோட வலிமை கூட உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நார்மலாக இருக்க பர்சனுக்கும் சாதனை பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசமே அதுதான். ஸோ உங்களோட நீங்கள் செய்கிற வேலையை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு ஃபோக்கஸ்டாக கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு செல்ஃபாக நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அனைவருக்கும் நன்றி. அடுத்த விஷயத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.